விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடி தங்களுக்கு இரட்டை ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக சமூக வலைதளத்தில் புகைப்படங்களை பதிவிட்டுள்ளனர். திருமணம் முடிந்து 4 மாதங்களில் இரட்டை குழந்தை எப்படி பிறந்தது என்று பலரும் குழம்பி வந்த நிலையில் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஜோடிக்கு கடந்த ஜூன் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. திருமணமாகி 3 மாதங்களுக்கு மேலாக பல்வேறு நாடுகளில் அனிமுன் கொண்டாடி புகைப்படங்களை சமூக வலைதளங்கள் நயன் விக்னேஷ் சிவன் ஜோடி பகிர்ந்துட்டு வந்தனர். திருமணம் முடிந்து 4 மாதங்கள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தங்களுக்கு இரட்டை ஆண் குழந்தை வரமாக கிடைத்துள்ளதாக இரு குழந்தைகளின் கால்களுடன் படங்களை இன்ஸ்டாகிராமில் விக்னேஷ் சிவன் நயன்தாரா பதிவிட்டனர். கது என்னாச்சு ரியோக்க பிபி? திருமணம் முடிந்து 4 மாதங்களில் இரட்டை குழந்தை நயன் கர்ப்பமாக இருந்த மாதிரி ஒரு புகைப்படம் கூட கண்ணில் படவில்லையே என்று சமூக வலைதளங்களில் விவாதம் ஒரு பக்கம் சூடு பறக்கிறது. இதற்கிடையே எதையும் யோசிக்காமல் நயன் விக்கி ஜோடிக்கு வழக்கம் போல வேடிக்கை பார்ப்போர் சங்கம் சார்பில் ஒரு கூட்டம் வாழ்த்து சொல்லியும் வருகின்றது. இந்நிலையில் அந்த 2 குழந்தைகளையும் நயன்தாரா பெற்றெடுக்கவில்லை எனவும் வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்ததாக தகவல் வெளியாகி வருவது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடி சட்ட விதிமுறைகளை பின்பற்றி வாடகை தாய் மூலம் குழந்தையை பெற்றெடுத்தார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் வாடகை தாயாய் இருக்கின்ற ஒரு பெண் தன் வாழ்நாளில் ஒரு முறைதான் வாடகை தாயாக இருக்க முடியும் என்று குழந்தை வேண்டுபவர்களுக்கும் வாடகை தாய்க்கும் உடல் திறன் தகுதி சான்றிதழ் பெற வேண்டுமென்ற விதியும் உள்ளது. வாடகை தாயாக நியமனமாகும் பெண்ணின் வயது 25 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட தம்பதி அவர்களின் நெருங்கிய உறவுகளை மட்டுமே வாடகை தாயாக பயன்படுத்த முடியும். அப்படி பார்த்தால் வாடகை தாயாக இருந்து நயன் விக்கி ஜோடிக்கு குழந்தை பெற்றுக் கொடுத்த உறவுக்கார பெண் யார் என்று கேள்வி எழுந்துள்ளது. திருமணமாகாத நபர்களுக்கு வாடகை தாய் வைக்க அனுமதி இல்லை என்பது சட்டமாக உள்ளது. அப்படி இருக்க விக்கி நயன் ஜோடி எப்படியும் 10 மாதங்களுக்கு முன்பாவது வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ள முன் ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் அதுவும் சட்டவிரோதம்தான் என்று கூறும் மருத்துவர்கள். இதனை மீறினால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள சட்டத்தில் இடம் உள்ளது என்று சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த விதிகளையெல்லாம் நயன் விக்கி ஜோடி அப்பட்டமாக மீறியுள்ளதாக சில குற்றம் சாட்டி வரும் நிலையில் நயன் விக்கி தரப்பிலிருந்து வாடகை தாய் குறித்து முழுமையான விளக்கம் ஏதும் வெளியிடப்படவில்லை என்பது தெரிய வருகிறது.